ஒரு கேள்வி நான் கேட்டுறேன். இப்போ வந்து தமிழக நீரோட்டம்ன்றது பாஜக எதிரான மனநிலை இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. இப்போ இபிஎஸ் வந்து நடுவில் நிற்கிறது ஒரு சாதகமான முறையாக தானே இருக்கும். இந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, அதனால 2024 விஜயம் வந்துட்டார்னா 26 மு க ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 தான் கொண்டு வரணும். பெருந்தலைவர் காமராஜுக்கு எதிராக மூதறிஞர் ராஜாஜி 67 சீஃப் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணாம, 67 சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணலைங்க. திராவிட இயக்க தொண்டர்களே, மனுஷபுத்திரன், மதிமாறன், இவங்க சுபவீர பாண்டியன் எல்லாம் புரிஞ்சுடுங்க, சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணலை. நான் டேட்டா இல்லாமல் பேசலை, தரவு இல்லாமல் பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன். நியூஸ் ஜெய தொலைக்காட்சியில் கூட யாராவது வந்து உட்காந்தா நானும் உட்காந்து இதை பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஈரோடு கிழக்கில் உள்ள பூத் வைஸ் இதையும் நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னை கிண்டல் பண்ணக்கூடிய நியூஸ் ஜெய தொலைக்காட்சியில் யார் கூட நான் இதை உட்காந்து விவாதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இது ஃபேக்ட். விஜய் ஒருவேளை இந்த பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து போட்டியிடுறாருன்னா பாதிக்கப்பட போகுது அதிமுகவா? அதிமுக பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, அதிமுகவா இல்லை வந்து மக்கள் நீதி மையமா இல்லை சீமானா? இந்த மூன்று பேரில் யார் அதிகம் பாதிக்கப்படுவா? நிச்சயமாக அதிமுக தான் பாதிக்கப்படும். சீமானுக்கு வந்து அது லாபம் தான். ஜாதி சமூக நீதி சூறையாடி பண்ணி அபகரிச்சிடலாங்கிறத விடமாட்டோம் கேபி முனிசாமி. நீங்க தேவை பட் நீங்க அபகரிச்சிடலாங்கிறது முடியாது. ஏன் நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்களா? பெரியாருக்கு பாரத ரத்னா சொன்னீங்க, அமித்ஷாட்ட கேட்டீங்களா? கேட்டீங்களா ஐயா? மனசாட்சி திட்டு சொல்லுங்க. அப்போ எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க செங்குந்த முதலியார் சமூகத்தை, எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க உடையார் சமூகத்தை, எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க யாதவர் சமூகத்தை, எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க பரையர் சமூகத்தை. செக்மேட் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் என்பது ரொம்பவே பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய இந்த விருது வழங்கும் விழா வந்து அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கிறது. 2024 நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியே பல அரசியல் நிலவரங்களை குறித்து நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி தம்பி. நான் ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட் வந்துடுறேன் சார். விஜய் அவர்களுடைய விருது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ கிட்ட ஒரு 12 பேசினார். அவர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார். பெரிய அதாவது பெரிய பொறுப்புணர்ச்சி வந்தால் தான் நான் உணர்றேன் அப்படின்னாரு. பெரியார் அப்படிங்க, அம்பேத்கர் அப்படிங்க, காமராஜர் அப்படிங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னார். அவர் என்ன எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் விஜய்? தனக்கு ஒரு அரசியல் இமேஜைக்காக பில்டப் பண்ணுறாரு. அது அவர் 2024 வரமாட்டேங்கிறது எண்ணம் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் போன்றவர்கள்லாம் நமக்கு ஸ்பெஷல் அஜெண்டா தான். வந்தார்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் கீழே தட்டி விட்டுறலாம், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டலங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து நமக்கு கொஞ்சம் அவர் வராது வந்து வருத்தமாக தான் இருக்குது. வரணும்னு நம்ம எதிர்பார்ப்பு 2024. ஏன்னா கமல்ஹாசன் 2019 வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. அந்த மிஸ்டேக் ஒரு பண்ணிடக்கூடாதுன்னு கூட இருக்கலாம்ல. அப்படி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. சட்டமன்றத்தை தான் வரணுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே நீங்கள் பாருங்க. நான் இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஓகே நம்ம விருப்பத்துக்கு விஜய் வரல, அவர் நன்மைக்கு தான் அவர் வராரு. தட்ஸ் யூஆர் கரெக்ட். நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ அதிமுக பிளவுபட்டு நிற்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு ஈரோடு கிழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமியோட கட்சி வந்து ரெண்டு ஜாதிக்கான கட்சின்னு உருவாகியிருக்கும்போது, விஜயம் வந்தாருன்னா சீமான் தாக்குதல் படுத்தி அவர் ரைஸ் ஆவார், விஜயம் வந்தாருன்னா இன்னும் கூடுதல் தாக்குதல் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு. கமல்ஹாசன் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது 2019 நிரூபிச்சு. அதான் அன்றைக்கி டெல்லி தலைமையில் மோடிக்கு தெரியுது, அமித்ஷாவுக்கு தெரியுது, அண்ணாமலைக்கு தெரியுது, நட்டாவுக்கு தெரியுது, ஒரு சிலர் தவிர இது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா 45% ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருந்த ஓட்டில், கமலஹாசனே அதில் 3.7% ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்க ஓட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் போகாமல் அன்றைக்கி ரெட்டை தலைமை. நம்ம கரெக்டாக பேசணும். அதாவது பாஜக மோடி தலைமைக்கு விழுந்த வாக்குகளும், ஜெயலலிதா குஜராத்தில் பதவியேற்பாக கலந்துக்கிட்டது, சிறப்பு அழைப்பாளராக மோடியை இங்கே கலந்துகிட செய்தது, காமன் சிவில் கோடு வேணும்னு கேட்டது, காமன் சிவில் கோடில் சீமான் வந்து கூடாதுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாண்ட் என்ன காமன் சிவில் கோடில்? அவர் வளமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிபட போகிறாரு. அதிமுக அப்படி தான் போக போகுது. அடுத்தபடியாக வந்து நான் ஒரு கேள்வி நான் கேட்டுறேன். இப்போ வந்து தமிழக நீரோட்டம்ன்றது பாஜக எதிரான மனநிலையில் இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக. இப்போ இபிஎஸ் வந்து நடுவில் நிற்கிறது ஒரு சாதகமான முறையாக தானே இருக்கும். இப்போ டிஎம்கே இல்லைனா இபிஎஸ் அப்படிங்கிற அதை ஏடிஎம்கேன்னு போயிடலாம்ல. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற புள்ளியை நான் சொல்கிறேன். அவரை மீறி தான் 17% ஓட்டு ஜெயலலிதா விழுந்த ஓட்டு வந்து ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு போயிட்டு, கேபி முனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் கண்ட்ரோல் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ட்ரோல் இல்லை. கட்டுச்சோத்து பெருச்சாளிகளால் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட முடியும்? அவங்களே ராகுல் காந்தி 20 காங்கிரஸுக்கு, இன்னும் அந்த ராகுல் காந்தி தத்ரேத்தை கோத்திர கவுல் பிராமணர் அடிமை மனப்பான்மையிலெல்லாம் இந்த எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி 17% ஓட்டு ஜெயலலிதா இருந்த ஓட்டு அப்படியே 19 வந்து ராகுல் காந்திக்கு போயிட்டு, பின்ன எப்படி திமுக 53% ஓட்டுக்கு போகும்? 14 ரொம்ப மோசமாக இருந்த திமுக. அடுத்தபடியாக
தினகரன் கமலஹாசன் சீமானுக்கு 13% போட்டு போச்சு. இதில் சீமான் இப்போ ஏறி வராரு, தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு, சீமான் ஏறி வராரு. கன்சிராம் பாணியில் அதிமுகவுக்கு சமூக நீதி சூறையாடலையும் சீமான் அதை பாதி ஆண் பெண் பிச்சரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயும் சீமான் வந்து இப்போ டச் பண்ணி ஏறி வர்றாரு. அடுத்து ஒரு 14% போட்டு வந்த ஓட்டு வந்து குஜராத்தில் பதவியேற்பிழாவுக்கு ஜெயலலிதா அம்மையார் கலந்துக்கிட்டது, தமிழ்நாட்டில் மோடியை அழைச்சி இது பண்ணது, தென் காமன் சிவில் கோடு தேவைன்னு ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் அறிக்கையில் சொன்னது, இங்கே ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்டுவாங்கன்னு கேட்டது, சோனியா இத்தாலிக்காரங்க வரக்கூடாதுன்னு சொன்னது, இந்த புள்ளியில் மோடி தலைமையை பாஜக கொள்கையில் ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்குகள். அப்போ அதிமுக வாக்கு மூணாக பிரிஞ்சிருக்குது. யுபிஎஸும் ஓபிஎஸும் இல்லாமலே 17% ஓட்டு ராகுல் காந்தி ஸ்டாலின் தரப்புக்கு போயிட்டுன்னு சொல்லும்போது மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது. இப்பவும் அவங்க நடவடிக்கை அந்த மாதிரி தான் இருந்தது. மெகா கூட்டணி அமைப்புன்னு முதல்ல சொன்னாங்க. மெகா கூட்டணின்னா 20 சீட்டு காங்கிரஸுக்கு, 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு, அப்போ பாஜக மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு, பாமக மைனஸ் பரேர் சமூக ஓட்டுக்குன்னு அப்படி தான் அந்த பிரச்சாரத்தை முதல்ல கொண்டு போகிறாங்க. அப்புறம் தேர்தல் நேரத்தில் கூட்டணின்னு சொன்னாங்க. அப்புறம் பாஜக கூட்டணி தொடருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மோடி பெரிய பிரதமர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொன்னையும் வந்து உங்களால் எங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் பரையர் சமூக தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த வார்த்தை தான் சொன்னார், வாக்குகள் பாதிப்புன்னு சொன்னாப்பில், 41,000 முஸ்லீம் ஓட்டு பாதிக்கணும்னு செங்கோட்டையன் சொன்னாப்பில. அப்புறம் இங்கே எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஓட்டில் கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் இல்லை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு வேல்யூ இல்லைங்கிறது ஈரோடு கிழக்கில் பார்த்துட்டோம். அப்போ உங்களுக்கே பாராளுமன்ற தேர்தலில் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாமலாம் இருக்குது. அப்போ ஒரு மாஸ் பார்ட்டிக்கு ஓட்டர் லீடர்ஷிப் இல்லாமல் ஈர்ப்பு சக்தி இல்லாத அதிமுக குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கு சார். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் டேட்டாவோட தான் நான் சொல்கிறேன், கூட்டி குறைச்சி நான் மதிப்பிடலை. நான் சொல்கிற டேட்டாவில் எது சரி தவறு தம்பி, சிவி சண்முகம் நான் சொல்லக்கூடிய டேட்டாவை தப்புன்னு சொல்லட்டு, ஐயா கேபி முனிசாமி தப்புன்னு சொல்லட்டு, இல்லை எடப்பாடி பழனிசாமி தப்புன்னு சொல்லட்டு, என் நண்பர் டிஜே தப்புன்னு சொல்லட்டு, எங்கே உங்களுக்கு 45% ஓட்டில் 17 ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு போனது உண்மை தானங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாதனால தானங்க உங்களை மீறி அங்கே போகுது. உங்கள் மனசே ராகுல் காந்தி ராகுல் காந்தி காங்கிரஸ் காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அடிச்சுட்டு இருந்தேன்னா உங்கள் ஆட்கள் எப்படி உங்கள் கூட நிற்பாப்பில், என்ன கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு. மீதி 3 வரைக்கும் 13% போயிருக்குது. கிடைச்ச 14-15% ஓட்டும் மோடியை ஏற்றுக்கிட்ட அதிமுக ஓட்டுகள். அப்போ அதிமுக ஜெயலலிதா ஓட்டர்ஸ் மத்தியிலேயே 3 கேட்டகரி வந்துட்டு, ராகுல் காந்தி தான் ஒரு கேட்டகரி, மோடி தான் ஒரு கேட்டகரி, மோடியும் வேண்டாம் ராகுல் காந்தியும் வேண்டான்னு சீமான் போன்றவர்களை ஆதரிக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி. அப்போ அதிமுக ஓட்டர்ஸ்லேயே 3 கேட்டகரி வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, என்ன ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறது தான் என்னோடய கேள்வியாக நான் அந்த முன்வைக்கிறேன். நான் டேட்டா இல்லாமல் பேசலை, தரவு இல்லாமல் பேசலை, உண்மையாக தான் பேசுகிறேன். நியூஸ் ஜெய தொலைக்காட்சியில் கூட யாராவது வந்து உட்காந்தா நானும் உட்காந்து இதை பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஈரோடு கிழக்கில் உள்ள பூத் வைஸ் இதையும் நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னை கிண்டல் பண்ணக்கூடிய நியூஸ் தொலைக்காட்சியில் யார் கூட நான் இதை உட்காந்து வாதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இது ஃபேக்ட்டு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ஒற்றை தலைமையாக தலைமை தாங்கி அது வடக்க ஒரு ஜாதி கட்சி மேற்க இன்னொரு ஜாதி கட்சிங்கிற ஒரு புள்ளியில் இருக்கும்போது விஜய் இறங்கி வந்தாருன்னா கமலஹாசன் எடுத்ததை விட சற்று அதிகமாக எடுப்பாருங்கிற புள்ளியில் நான் பார்க்குறேன். அதனால் 2024 விஜய் வந்துட்டாருன்னா 26 முக ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 தான் கொண்டு வரணும். பெருந்தலைவர் காமராஜுக்கு எதிராக மூதறிஞர் ராஜாஜி 67 சீஃப் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணாமல், 67 சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணலைங்க, திராவிட இயக்க தொண்டர்களே மனுஷபுத்திரன் மதிமாறன் இவங்க சுபவீர பாண்டியன்லாம் புரிஞ்சுடுங்க, சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணலை. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாமல் எடப்பாடி ஒரு ஃபோல்ஸாக இருப்பார், எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கிறாரோ அவருக்குள்ள சீட்டை நம்மளே பிரித்து கொடுத்துடலாம் அவருக்கு. அதே மாதிரி பன்னீர்செல்வம் ஒரு பெரிய ஃபோல்ஸாக இருப்பார், தினகரன் ஒரு ஃபோல்ஸாக இருப்பார், அன்புமணி ஒரு ஃபோல்ஸாக இருப்பார், அண்ணாமலை ஒரு ஃபோல்ஸாக இருப்பார். இவங்க எல்லாம் சேர்ந்து 1-1 கொண்டு வந்து தான் இவரை ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதற்கு 2024 இவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு எடுத்துட்டாருன்னா அதில் வந்து விஜய்க்கு ஒரு ரோல் வந்துடும். அந்த இடத்துல சீமான ஐயா நான் கொண்டு வரலன்னா அவர் வந்து வில் ரேதர் டை தான் சரண்டருங்கிற புள்ளியில் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு அவர் தனித்தே போகக்கூடிய புள்ளிக்குள்ளே ஒரு ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கார். 1-4-7 போயிட்டு இருக்கிறாரு. இப்பவும் மக்களுக்கு தேர்தல் ஒரு வளர்ச்சி அவர் கிடைக்கிறதுக்குள்ள சூழல் இருக்கு. அப்படி ஒரு வளர்ச்சி வந்துட்டுன்னா அவர் சட்டமன்ற தேர்தலையும் அதை நோக்கி தனிச்சு தான் நிற்பார். ஏன்னா அவருக்கு மெரிட்டே தனிச்சு நிற்கிறது தான். ஸோ அது இன்னொரு ட்ராக்காக விட்டுருவோம். அதிகம் பாதிக்கப்பட போகுது யார் விஜய் ஒருவேளை இந்த பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து போட்டியிடுறாருன்னா பாதிக்கப்பட போகுது அதிமுகவா, அதிமுக பெரிய கட்டமைப்புல ஒரு கட்சி, அதிமுகவா இல்லை வந்து மக்கள் நீதி மையமா இல்லை சீமானா, இந்த 3 பேரில் யார் அதிகம் பாதிக்கப்படுவா? நிச்சயமா அதிமுக தான் பாதிக்கப்படும். சீமானுக்கு வந்து அது லாபம் தான். மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வரும்போது 1.1 இருந்த சீமான் 3.8 வந்துட்டாரு. இப்போ விஜய மையமாக வச்சு சீமானை பற்றி தர்க்கிக்கதும் சீமானுக்கு கொள்கைகளை பற்றி சொல்றதும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை விஜய் சொல்வாராங்கிற
கேள்வி வைக்கிறதும் அப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலகத் தமிழின் தலைவர் நினைக்கிறவங்கலாம் சீமான் தான் அதை முன்னெடுத்துட்டு போவார், பிரபாகரன் இமேஜ் வரணும்னு நினைக்கிறவங்கலாம் சீமானுக்கே நம்ம நிற்போம், அதுக்குள்ள கொஞ்சம் வெறித்தனமாக தான் அது போகும். அதே மாதிரி சீமானுக்கு கருத்தியல்கள் பரந்தூர்மா நிலைய இதில் வந்து சீமான் தான் கடைசி வர நிற்பாருங்கிறத பேசுகிறாங்க. நெய்வேலி இதில் வந்து அன்புமணியும் சி வி சண்முகம் நிற்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆகுது. சீமான் தான் நிற்பாருன்னு வன்னியர் இளைஞர்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் சீமான் தான் நிற்பார் மாதிரி தெரியுது சார், மற்றவங்க கூட்டணியில் போயிடுவாங்க மாதிரி தோணுது சார்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ சீமானை பற்றிய விஜய் கம்பாரிசன் வரும்போது இல்லைங்க, சீமான் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறாருங்க, சீமான் வந்து தென்காசிலையும் கன்னியாகுமரியில் போய் கனிம வள கொள்ளைக்கு எதிராக நிற்கிறாருங்க, அப்போ களத்தில் நிற்கிறாருங்க சீமான், முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்கு சீமான் தாங்க நிற்கிறாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு சீமான் தாங்க நிற்கிறாரு, இப்படி பல புள்ளிகளில் வந்து சீமான் எது எதுக்கெல்லாம் நிற்கிறாரு, விஜய் இதுக்கு நிற்பாரா, இந்த மாதிரிப்பட்ட குவஸ்டின் வரும்போது சீமானை மையமாக வச்சு சீமான் பாதிக்கப்படுவாருங்கிறத ஒரு சிலர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூலெல்லாம் சீமான் நிற்கிறாரு, இதுக்கெல்லாம் விஜய் நிற்பாரான்னு நிற்கிற அந்த சீமான் நிற்கிற இஷ்யூஸுக்கு வந்து பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குது. ஸோ கமல்ஹாசன் வர்றது சீமானுக்கு ஒரு லாபமாக இருந்த மாதிரி என்னோடய கணிப்பில் விஜய் வர்றதும் சீமானுக்கு ஒரு லாபம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கமல்ஹாசன் வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கு ஒரு நஷ்டமாக இருந்தது மாதிரி விஜய் வர்றதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நஷ்டமாக இருக்கும். அதனால தான் விஜய் வந்து 2024 வந்துட்டாருன்னா 26 எடப்பாடி பழனிசாமி உட்பட முக ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளாக வச்சு நம்ம தான் அதை காபந்து பண்ணணும், நாம் தான் அதை மூவ் பண்ணி கொண்டு வரணும். மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டேன், இப்போ நீங்கள் மற்ற தலைவர்கள்ட்ட பேசிட்டேன், 1-1 நாளைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் வரணும். பாஜக ஒன்று இங்கே தவிர்க்க முடியாத சக்தின்னு யாரும் கருத முடிய யாரும் பாஜகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தவிர்க்கக்கூடிய சக்தின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. தவிர்க்க முடியாத சக்தி தான், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராது அதனால் பாஜக கூட்டணி கூடாதுன்னா பழைய கதையெல்லாம் நடக்காது. அண்ணாமலை அதை தவிர்த்து உடச்சிருவார், அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷனானு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்துட்டார்னா அண்ணாமலை வாக்கு இல்லாமல் ஸ்டாலினை நாளைக்கு வீழ்த்த முடியாது, அதாவது பாஜக அண்ணாமலை வாழ்க்கை இல்லாமல் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் கூட்டணி போனால் 10.1 கேட்பார், அல்லது வந்து 10.5 வச்சு ஒரு வாக்கு வலிமை காட்டிட்டார்னா அவர் இல்லாமல் இங்கே முக ஸ்டாலின் அணியை வந்து வீழ்த்த முடியாது. நான் இதைத்தான் சொல்கிறேன், திமுக அணி ஆர்கேஎன்ஆரில் தோத்தம் பண்ணுவது, தோத்தவங்கள்லாம் ஒன்றா நிற்கிறது லாபம் ஒன்றா நிற்கிறாங்க, அவங்க உடைய மாட்டாங்க. சும்மா 20 காங்கிரஸ்லாம் நீங்கள் எழுதி சந்தோஷப்பட்டுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி சுனில் கனகூர் சொல்லுவார் அதை பார்த்து கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம், ட்விட்டரில் போட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம், நடைமுறை சாத்தியப்படாது. அதே மாதிரி நாம் தமிழரும் வந்து இது விடுதலை சிறுத்தைகளை வந்து நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் வருதுங்கிறதுக்காக ஒரு பைப்போலர் பொலிட்டிக்ஸ் மாதிரி ஒரு சீமானுக்கு ஏறி போகிறாரே பழைய சமூகத்திலங்கிறதுக்காக சகோதரர் திருமாவளவன் பேசினாரே தவிர அவர் கலைஞர் பிறந்த நாளுக்கு போயிட்டார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி இந்த இந்த இடி மேட்டருக்கெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இன்டாக்டாக நிற்கிறாங்க, அப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இன்டாக்டாக தான் நிற்பாங்க. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து 1-1 முதற்ன ராஜாஜி காமராஜுக்கு எதிராக 67 கொண்டு வந்த மாதிரி தான் ரவீந்திரன் துரைசாமி எல்லாத்திட்டையும் பேசி எடுத்து தான் கொண்டு வரணும். நாளைக்கு எடப்பாடியும் தேவை எனக்கு, ஸ்டாலினை வீழ்த்ததுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி எனக்கு தேவை, அவருக்கு 12% நிற்கிறாரா 15% நிற்கிறாரா தான் பிரச்சனை, ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடி பண்ணி அபகரிச்சிடலாங்கிறத விடமாட்டோம் கேபி முனிசாமி, நீங்கள் தேவை பட் நீங்கள் அபகரிச்சிடலாங்கிறது முடியாது. ஏன் நீங்கள் மட்டும்தாங்க இருக்கீங்களா, பெரியாருக்கு பாரத ரத்னா சொன்னீங்க, அமித்ஷாட்ட கேட்டீங்களா, கேட்டிங்களா ஐயா, மனசாட்சி திட்டு சொல்லுங்க. அப்போ எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க செங்குந்த முதலியார் சமூகத்தை, எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க உடையார் சமூகத்தை, எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க யாதவ சமூகத்தை, எவ்வளோ மோசடித்தனமாக ஏமாத்துறீங்க பழைய சமூகத்தை. அப்போ நீங்கள் பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொன்னதே நீங்கள் ஒரு பொதுத்தள கட்சி பொதுத்தளத்தில் இருக்கிற மாதிரியும் சமூக நீதி சூறையாடல் இல்லைங்கிற மாதிரியும் சமூக நீதிக்காக நிற்கிற மாதிரியும் சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஜாதி அபகரிப்புக்காக ஒரு சாதி சமூக நீதி சூறையாடலுக்காக செங்குந்தர் உடையார் யாதவர் அகமுடையார் மீனவர் பறையர் முஸ்லீம் போன்ற நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் அதிமுகவில் பலன் இல்லாத காஸ்ட்களை வந்து ஏமாத்ததுக்கு நீங்கள் மோசடித்தனமாக சொல்லியிருக்கீங்க. பெரியார் பாரத ரத்னா எடுத்து போராடுங்க, உண்ணாவிரதம் இருங்க, பொதுக்கூட்டம் நடத்துங்க, அப்போ நீங்கள் பண்ணுறது மோசடி தானே, பெரியார் பாரத ரத்னாங்கிறது பொய் தானே, அப்போ நீங்கள் சமூக நீதி சூறையாடல் பண்ணுறதுக்கும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை ஏமாத்ததுக்கும் பண்ணுறீங்க. நான் களத்தில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டுகள்கிட்ட போய் நின்று
இந்த பண்றாங்க இப்படி பண்றாங்க, அன்னைக்கு இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருந்த அதிமுக வேற, அன்னைக்கு கல்லறுக்கும் ஜாதிய சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மரபுன்னு ஜெயலலிதா சொன்னாலும், எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாரும் அடிமையா தான் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் பெரிய அளவுக்கு அந்த லோக்கல்ல லீடரா நிக்கிறாங்க. யார் நிக்கிறா? மீண்டும் இவங்கள்ட்ட அதிகாரம் போனா உங்க ஜாதிக்கு என்ன அதிகாரம் கிடைக்கும்? நீங்க ஏமாற்றப்படுவீங்க. ரெட்டை இல்லை, நீங்க அந்த ஓட்டை போட்டீங்கன்னா உங்க அதிகாரத்தை நீங்க வந்து மாற்றாருக்கு கொடுத்து நீங்க ஏமாறதுக்கு தான் அது பலன் அளிக்கும். உங்க அதிகாரம் இங்க பறிக்கப்படும். பெரியார் பேர சொல்லி சமூக நீதியை சூறையாட பார்க்கறாங்கன்னு நான் பிரச்சாரம் பண்றோம். ஈரோடு கிழக்கிலே அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. அப்ப மீண்டும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வருங்கிற சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல பன்னீர்செல்வம் அனைத்து ஜாதியினிடமும் ஜெயலலிதா ஆதரவாளர் நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவர், சிம்பதி இருக்கு, அவரை நீக்கிற தப்புங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அந்த பிளவுபட்டிருக்கக்கூடிய டைம்ல விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் நல்ல டைமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவரு வர்றது மாதிரி இல்லை, என்னோட எதிர்பார்ப்பு இது நல்ல டைம்ங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப விளக்கமாகவும் நுணுக்கமாகவும் பதிலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி.